வெல்கம் ஆல். ப்ரீவியஸ்லி போட்ட நாலு வீடியோ கீழே வந்த கமாண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கமாண்ட், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க வித் ஹாஸ்டலோட. நீங்கள் மேனேஜ்மெண்ட்னா டிஃபர் ஆகும், கவுன்சிலிங்னா நான் பாஸ்ட் இயர் சொல்கிறேன், ஏன்னா வருஷம் வருஷம் ஏறிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக கம்மியாகும், ஆனால் இந்த தடவை கம்மியாகல, 5 to 10,000 ஏறி இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் டைம் வந்து 1.65 lakhs வாங்கினாங்க, அதாவது டே ஸ்காலருக்கு. ஹாஸ்டலில் இருக்குது அதில் ஒரு 35,000 அடிஷ்னலாக போட்டுக்கோங்க. இது லாஸ்ட் டைம் வாங்கின ஃபீஸ். ஓகேவா, இப்போது நீங்கள் ஜென்ரல் ஃபீஸ் அதாவது டே ஸ்காலர் ஹாஸ்டல் இல்லாமல் பார்த்தோன்னா 1.7 lakhsலேருந்து 1.8 lakhs வரைக்கும் வரும். அதே மாதிரி ஹாஸ்டலில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கேட்குறீங்கன்றது பொறுத்து. ஓகேவா, ஹாஸ்டலில் பார்த்தோன்னா ஜென்ரல் ஹாஸ்டல் அதாவது உங்களுக்கு காமனாக உங்கள் ரூம் இருக்கும், ஜென்ரலாக வாஷ்ரூம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ரூமில் வந்து பார்த்தோன்னா ஒரு இப்போ ரெண்டு பேர் இருக்கிற ரூம்னால் ரெண்டு இரும்பு கட்டில் இருக்கும், ஒரு ஃபேனு, ரெண்டு டியூப்லைட்டு, ஸ்டடி டேபிள், அதுக்கான சேர் இருக்கும், ஷெல்ஃப் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வச்சு இது வந்து ஜென்ரல் ஹாஸ்டல். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூணு வேளை ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலையில் உங்களுக்கு ஒரு டீ ஆர் காஃபி ப்ரொவைட் பண்ணாங்க ஹாஸ்டல் உள்ளே, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி இல்லை 5:30 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், அதாவது ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு காரமான ஸ்நாக், அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஆர் டீ ஏதாவது இருக்கும். ஃபுட்டு லிமிட் கிடையாது, ஃபுட் வந்து அன்லிமிட்டட் தான் மூணு வேலையும். ஓகே, ஸோ இந்த ஃபுட்டு எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் ஹாஸ்டல் சேர்த்து போன தடவை 35,000 வாங்கினாங்க, இந்த தடவை மேபி 40,000 வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அட்டாச் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து ரூம்லேயே வேணும்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு 15 to 20,000 வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஐ மீன் 40,000 ஜென்ரல் அப்படின்னா இது வந்து 55,000 to 60,000 இருக்கும். இன்கேஸ் இல்லை நீங்கள் ஏசி ரூம் வேணும் அப்படின்னா ஏசி ரூம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அது அடிஷ்னல் அரௌண்ட் 40 to 50,000 அதிகம். ஓகேவா, அதாவது ஜென்ரல் ஃபீஸ் உங்களுக்கு 40,000னா நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபீ வந்து 90,000 கட்ட மாதிரி இருக்கும், 90 கட்டுற மாதிரி இருக்கும், 1,10,000 கம்மி. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களே வந்து மேட்ரஸ் போட்டு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஏசி இருக்கும் உங்களுக்கு 24/7, அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரூம்ஸ் வந்து எல்லாமே வந்து ஷெல்ஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஏர் டைட் கபோர்டு, அதுக்கப்புறம் சவுண்ட் ப்ரூஃப் டோர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஐ மீன் அப்படின்னா நீங்கள் அது ஒரு தனி ஃப்ளோர். ஓகேவா, அந்த ஃப்ளோரில் வந்து அந்த கேட்டகரி ஆஃப் அன் பர்சன் அதாவது யார் யார் ஏசி வாங்கியிருக்காங்களோ அந்த ரூம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ பக்கத்து ஒரு ரூமில் கத்துறாங்கன்னா பக்கத்து ரூமில் கேட்காது அந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது ரொம்ப கத்தனா கேட்கும், ஜென்ரலாக பேசுகிறதோ அதெல்லாம் வெளியில் பெருசாக கேட்காது, ஜென்ரல் ஹாஸ்டலில் அதெல்லாம் ஓரளவுக்கு கேட்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இதில் எந்த மாதிரியான சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபீஸ் வந்து கஸ்டமைஸ் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் வரீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தனி ஃபீஸ் அரௌண்ட் 2.2 to 2.5 lakhs வரைக்கும் இருக்கும். டொனேஷன் மேபி உங்களோட மார்க் பொறுத்து வரலாம் வராமல் இருக்கலாம், அதை டிபெண்ட் ஆன் யுவர் மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு, ஜென்ரலி கவுன்சிலிங்கில் வித் ஹாஸ்டல் வரீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஹாஸ்டல் வரும், நான் ஜென்ரல் ஹாஸ்டல் வித் ஃபீயோட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2.2 lakh வரும். அது வந்து நீங்கள் எய்தர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வைஸ்லாம் வந்து ஃபீஸ் மாறாது. நிக்கிதா அவங்களோட டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சந்தோஷன்றவர் ஆர்ஐடி ரிவ்யூ போட சொல்லியிருக்காரு, ஏற்கனவே 2 ரிவ்யூ பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், முன்னாடி அரௌண்ட் ஒரு 40 to 45 days முன்னாடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஆர்ஐசியில் எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்கன்னு கேட்டிருக்கேங்க. பயோமெட்ரிக்கான்ட்டு டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் பயோமெட்ரிக், மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதாவது டிபார்ட்மெண்ட் ஐ மீன் எங்கள் அந்த காலேஜில் உங்களுக்கு மட்டும் ஒரு யூனிக்கான ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த வருஷத்தில் அது ப்ரெசென்ட்டோ இல்லைனா மொத்தமாக காலேஜ் ஆரம்பித்ததுலேருந்து எவ்ரி சிங்கிள் பர்சனாக யூனிக்கான ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் படி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. காலையில் உங்கள் கிளாஸில் இருக்கீங்க ஒரு 65 பேர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பீரியட் வர ஸ்டாஃப் இருப்பாங்களே அவங்க வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டிசின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து எழுதிட்டு போயிடுவாங்க யார் யாரெல்லாம் ஆப்சண்ட்டு யார் யாருக்கெல்லாம் ஓடி ஸோ அப்படின்ற மாதிரி எழுதிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஜென்ரலாக உங்கள் ஸ்கூலில் நேம் ரீட் பண்ணுவாங்களே, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆகாஷ்னா ஆகாஷ்ன்ற ரோல் நம்பர் சொன்னாங்க உங்கள் ப்ரெசன்ஸ் சொல்லலாம், அந்த மாதிரி பேசிக்காக இருக்கும். அதே மாதிரி அட்டண்டன்ஸ் ஆர்டர் வந்து ஐ மீன் அட்டண்டன்ஸ் ஆர்டர் இந்த சென்ஸ் கிளாஸ் ரூம்லாம் அந்த அட்டண்டன்ஸ் ஆர்டர் பேசிஸில் தான் பிரிச்சுப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பரும் அப்படி தான் இருக்கும், ஆல்ஃபபெட்டாக வரும். ஓகேவா, ஸோ ஏபிசிடிஇ இதெல்லாம் ஏ செக்ஷன்லேயும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும், மோஸ்ட்லி டி செக்ஷன் வரும்போது எஸ்லேருந்து ஆரம்பிக்கும், எஸ்ஸோட பாதியிலேருந்து ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க, எஸ்ஹெச் எஸ்ஆர் அந்த மாதிரி இருக்கும், எஸ்கே அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது செகண்ட் லெட்டரோட சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி சிங்கிள் பீரியருமே உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும், அதாவது காலையில் ஒரு பீரியர் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, செகண்ட் பீரியர் வந்து செகண்ட் பீரியர் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க, இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் பீரியர் எடுப்பாங்க, திரும்பி ஃபோர்த்து பீரியட் எடுக்க மாட்டாங்க, அந்த பீரியட் வந்து ஃபோர்த்து பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு எடுப்பாங்க,
எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக மூணு மணிக்கு காலேஜ் முடிக்கும். 3:50 பக்கம் நடப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5-6 அட்டெண்டன்ஸ் சாலிடாக எடுத்துருவாங்க. ஸோ கட் அடிக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்ஸியம் போட முடியாது, நிறைய எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்க வந்து கட் அடிச்சுட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டேரெக்டாக வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க. வீட்டுக்கு கால் பண்ணிட்டு ஒரு தடவை பேரண்ட்ஸோடு வச்சு வான் பண்ணுவாங்க, ரெண்டாம் தடவை டேரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ்லி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க கட் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு, நான் இருக்கிற நிலவரத்தை சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம், வெளிலையும் போக முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து டேரக்ட் காலேஜ் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ப்ளூ கலர் டேக் போட்டு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஜென்ரலி வெளியில் மட்டும் தான் சுற்றிட்டுருப்பாங்க, அவங்க பில்டிங்குள்ளேயே வரமாட்டாங்க. ஜென்ரலி காலேஜில் ரோம் பண்ணுவாங்க. ஸோ உங்களை பார்த்தாங்கன்னா பிடிச்சிப்பாங்க இந்த சென்ஸ் ஐடி கார்டு வாங்கி வச்சுப்பாங்க. நீங்கள் ஐடி கார்டு இல்லாமல் கிளாஸ்க்குள்ளே உட்கார முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் சிஐடி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் அது சிஐடி சென்னையார் கோயம்புத்தூர் கேட்டிருக்கீங்க. சென்னை ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா, பேரண்ட் விசிட்டிங் அவர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. பேரண்ட் விசிட்டிங் அவர்ஸ்னால் எந்த இது வந்து கேட்குறீங்கன்னு தெரியல. அதாவது காலேஜ் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது உங்களுக்கு அட்மிஷன் மாதிரி விசிட் பண்ணுறதா இருந்தால், அட்மிஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. காலேஜோட டைமிங் எப்போ வேணால் நீங்கள் போகலாம். காலையில் 8:00-4:00, 8:00-4:00 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் விசிட் பண்ணலாம். அது இல்லாமல் ஹாஸ்டலில் போய் விசிட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்பயும் எப்போ வேணால் வரலாம். உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் ஹாஸ்டல் வார்டன்கிட்டயே இருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி காலேஜ் அவர்ஸ் இல்லாமல் இருந்ததுனா ஹாஸ்டலில் வந்து மீட் பண்ணலாம். நைட்லாம் மோஸ்ட்லி நாட் அலோட் நினைக்கிறேன், தெரியல அதை பற்றி கிளியராக. அதுக்கப்புறம் ஆர்எம்கேயில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஆர்எம்கே பற்றி தனியாக பேசிவிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எல்லாமே ஓகே, அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சாய்ராம், ஆர்எம்கே, ஆர்எம்டி இவங்களாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஜெண்டர்கிட்ட பேசக்கூடாது. ஒரு பாயாக இருக்கீங்கன்னா கேர்ள்கிட்ட பேசக்கூடாது, கேர்ளாக இருக்கீங்கன்னா பாய்கிட்ட பேசக்கூடாது. இது ரெண்டு பேரில் யார் பண்ணாலுமே டேரெக்டாக நீங்கள் வந்து அங்கே இருக்க ஐயர் அஃபிஷியண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கலாம், ரிப்பீட் பண்ணிங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப ரிப்பீட் பண்ணிங்கன்னா டிஸ்மிஸ் கூட பண்ணலாம். அப்புறம் மொபைல் நாட் அலோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க மற்ற காலேஜ் மாதிரி. ஓரளவுக்கு இப்போ மற்ற காலேஜில் வந்து 80-20% ஸ்ட்ரிக்டாகவும் 80% வந்து ஸ்மூத்தாகவும் இருப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னா இங்கே அப்படியே கொஞ்சம் தலைகீழே ஒரு 20% தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அதுவும் எங்கான ஸ்டாஃப்ஸ் தான். மற்றபடி இருக்க எல்லாருமே ஓரளவு ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. இது வந்து நான் சும்மா சொல்லலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே படித்து முடிச்சிருக்காங்க, இப்போயும் கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் இது. செகண்ட் இயரில் இருந்தாச்சும் ஒரு பரவாயில்ல, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் ரொம்ப ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். செகண்ட் இயர் தேர்ட் இயரில் டீச்சர்ஸ் வந்து ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் ரொம்ப, அதாவது ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேனால் அந்த ஒரு வாரம் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி கொஞ்சம் ரக்கடாகிடும். ரக்கடாக இந்த சென்ஸ் உங்களை போய் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, ஆனால் டீச்சர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பன் அப் பண்ண முடியாது மற்ற காலேஜ் மாதிரி. ஓகே, அடுத்த ஆள் ஆர்ஐடி பற்றி கேட்டிருக்காரு. ஆர்ஐடி பற்றி நான் ரெண்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆர்இசியில் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படின்னு கேட்டிருக்காரு. ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள். ஆர்இசி அண்டு அது அடுத்த கமாண்ட், ஆர்இசி அண்டு ஆர்ஐடியில் எத்தனை ஐவி கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு, ஜென்ரல் ஐவி வந்து செகண்ட் இயர் ஃபுல்லாக, அதாவது செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் ஒரு ஐவியும் ஃபோர்த் செமஸ்டரில் ஒரு ஐவியும் கூட்டு போவாங்க, ஃபிஃப்த் செமஸ்டரில் ஒரு ஐவி கூட்டு போவாங்க. இது வந்து ஜென்ரல் 3 ஐவி கூட்டு போவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான டிபார்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு வந்து போர்ஷன் முடிக்காத போர்ஷன் முடிக்க மாட்டாங்க, போர்ஷன் முடிக்க மாட்டாங்க சென்ஸ் அதிகமான போர்ஷன் இருக்குது, இல்லைனா வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ்லாம் போவோம் அந்த 6th செமஸ்டரில். அது எல்லாமே இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 6th செமஸ்டரில் ஐவி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஐவி இருக்காது. ஐவி அந்த டைமில் ஐவி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு ஹாஃப் டே தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஃபுல் டே ஐவி இருக்காது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு அவர்ஸ் கணக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஐவி தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து ஃபைனல் இயரில் வந்து ஐவி வந்து ரொம்ப கஷ்டம். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்து கம்பெனிலேருந்து ட்ரைனிங் கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வந்து கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, மிச்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இல்லை யாருமே பிளேஸ் ஆகலை நிறைய அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகிறதில்லை, நிறைய பேர் பிளேஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் பிளேஸ் ஆகிறதுக்காக உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஐவி கூட்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான். ஓகேவா? ஃபஸ்ட் இயரில் ஐவி கூட்டு போவாங்க, அது வந்து நீங்கள் எந்த பேட்ச் அதெல்லாம் பொறுத்து. இந்த பேட்ச் வரீங்க அப்படின்னா, போன பேட்ச் கேட்டால் போன பேட்ச் கூட்டு போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பேட்ச் தெரியலை, கூட்டிகிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது மட்டும் தெரியலை. ஓகேவா? ஸோ இதோட இந்த செக்ஷன் நான் ஓவர் பண்ணிக்கிறேன். ஸோ மிச்சம் கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மண்டே
இன்றைக்கி ஈவினிங் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து டூஸ்டே காலையில் வரும். ஸோ நான் கண்டினியூஸாக வந்து ஒரு நாலு வீடியோ கண்டினியூஸாக கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பண்ண போகிறேன். ரீசன் என்னென்னா அரவுண்டு ஒரு 152-200 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர மூணு வீடியோவுமே கொஸ்டின் ஆன்சராக தான் இருக்குது, இல்லை அடுத்த வர வீடியோ வந்து பயோமெடிக்கலாக கூட இருக்கலாம், ஐ மீன் பயோடெக்காக கூட இருக்கலாம். இந்த நாலு வீடியோக்கு அடுத்து வரதை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.